ஹலோ ஃபோக்ஸ், நான் உங்கள் வெங்கட். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பணக்காரனாக வருது எப்படி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இல்லை, நீனே ஒரு பிச்சைக்காரன், உனக்கே தேவையில்லாத வேலை. நம்ம சொசைட்டி நம்ம எப்படி டெவலப் பண்ணுறாங்கன்னா, சின்ன பிள்ளைலேருந்தே பார்த்தா நம்ம பிரெயினை சில விஷயத்துக்கு ப்ரோக்ராம் பண்ணிடுறாங்க. அது ஆனால் ஃப்யூச்சரில், அதாவது நம்ம பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா நம்மளை அஃபெக்ட் பண்ணுறது தெரியாமே, இது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது மைண்டுக்கு. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, பணம் சம்பாதிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் பார்ப்போன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையை நம்ம சொல்லி வளர்க்குறாங்க. அதை தவிர்த்து பார்த்தா, ஏன்னா பணம் என்ன மரத்துலேயே அடை காய்க்கும், நீ இப்படி எனக்கு என்ன செலவு பண்ணிகிட்டு இருக்க, பார்த்து செலவு பண்ண அப்படிம்பாங்க. வீட்டில் ஒரு அஞ்சு ரூபா 10 ரூபா கொடுத்தா கூட பார்த்தா, ரொம்பலாம் செலவு பண்ணாதப்பா, சம்பாதிக்கலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கும் போது அது சின்ன பிள்ளையில் ஓகே தான், ஆனால் நம்ம பெரிய பிள்ளையை வளரும் போது பார்த்தா அந்த விஷயங்கள் மைண்டில் பதிஞ்சிருக்கிறதுனால பெரிய பிள்ளையை ஆனதப்பறம் பார்த்தா இதே விஷயங்களை தான் பார்த்தா பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள். உண்மையிலேயே நம்ம பணக்காரனாகனா நம்ம அதுமாரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, சில ரிஸ்க்கை நம்ம எடுத்து தான் ஆகணும். நம்ம இதை ஒரு கதை மூலமாக புரிஞ்சுக்கலாம். வாங்க அந்த கதையை பார்ப்போம். உதாரணத்துக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டு, அதாவது திறமை இருக்குது ஆனால் வந்து வேலை இல்லாமல் வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க. ஒரு கடத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊரில் ஒரு மிராஸ் இருக்கார், அவர்கிட்ட பார்த்தா ஏகப்பட்ட தோப்பு துறவு இதெல்லாம் இருக்குது. அதில் ஒரு தோப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி அதிகமாக இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ரெண்டு பசங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு, என்னோடய தோப்புக்கு தண்ணி ஊற்றுங்கப்பா அந்த மரத்துக்கெல்லாம், நான் உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி, இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தா ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரியிலேருந்து பார்த்தா தண்ணி மண்ணு வந்து அந்த கண்ணுக்கு ஊற்றுற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஒரு பக்கெட்டுக்கு 10 ரூபா தராங்கிற மாதிரி பேசி முடிச்சுக்கிறாங்க டீல. முடிச்சுட்டு இந்த பசங்களும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டு ஒரு 10 நாள் பார்த்தா நல்லா தான் போயிட்டுருக்கு, இந்த ஒரு சிரமமே இல்லை. அவங்களும் பார்த்தா போயிட்டுருக்கானோ வேலைக்கு, அவரும் கரெக்டாக காசை கொடுக்குறாரு, காசை வாங்கிட்டு கரெக்டாக வாழ்க்கையை ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த ரெண்டு பசங்களுக்கும் இடையில ஒருத்தவங்க மட்டும் பார்த்தா ஒரு ஐடியா ஒன்று வருது. என்ன தோணுதுன்னா, நம்ம ஏன்டா வந்து பக்கெட்டில் தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பைப் போட்டு அங்கே கொண்டு போய் விடுவோமே, விட்டோம்னா நம்மளுக்கு வந்து சில வேலை மிச்சமே அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறான். அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்கிறான், எனக்கு அதெல்லாம் தேவையில்லப்பா, நான் வந்து ரிஸ்க்லாம் எடுக்க விரும்பலை, எனக்கு இந்த இருக்கிற வேலையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்காமல் ஒரு கடத்தில் பார்த்தா ரெண்டுமே பிரிஞ்சிடுறாங்க. அந்த பிரிஞ்ச ஃப்ரெண்டு எதுக்கு பயப்படுறான்னா, வாழ்க்கையில் வந்து இந்த வேலையும் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கிறான். இப்போ இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா, சரி நம்ம அதுக்குன்னு இதே இடத்துல இருந்தோம்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, பைப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதுக்கான அமௌண்ட்டு எதுவுமே தெரியாது. பட் இருந்தாலும் பார்த்தா ஏகப்பட்ட இது மூலயமா கற்றுக்கிட்டு கடன் கடன்லாம் வாங்கி பார்த்தா ஓரளவு இன்ஸ்டால் பண்ணி முடிக்கிறான். எப்படியோ கஷ்டப்பட்டு பார்த்தா அந்த இடத்துக்கு தண்ணியை கொண்டு வந்து சேர்த்துறான். ஆனால் அப்படி சேர்க்கும் போது பார்த்தா அவனுக்கு இது வரைக்கும் பார்த்தா எந்த ஒரு வருமானமே கிடைக்கல. பட் நம்ம அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான, அவன் அது வரையும் சம்பாதிச்சுட்டு தான் இருந்தான். ஒரு கடத்தில் என்ன பண்ணான்னா, அந்த பண்ணையார், எனக்கு வந்து இந்த இதே ஓகே தான், அந்த பைப் மூலமாக தண்ணி கொண்டு வரதே ஓகே தான், நீ வேலை தேவையில்ல வேலையை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவனும் பார்த்தா வேலையை விட்டு நின்றுறான். ஆனால் ஒரு கடத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த பைப் மூலமாக தண்ணியை கொண்டு வந்துட்டவனுக்கு காசு வந்து அவன் வெக்கேஷன் போகிறான், அந்த டைத்துலையும் பார்த்தா அவனோட அக்கௌண்ட்டில் காசு ஏறிட்டே இருக்குது. தூங்குறான், தூங்குறப்பையும் பார்த்தா அவனுக்காக அந்த பம்பு இதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு, அந்த மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தா அந்த தூங்குற டைத்துலையும் கூட பார்த்தா இவனுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு. ஒரு கடத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த லேண்டை சுற்றி உள்ள மற்ற ஆட்களும் பார்த்தா எனக்கும் வந்து பைப் மூலமாக தண்ணியை கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவனு என்ன பண்ணுறான், ஆள் மூலியமாக செலவு பண்ணால் எவ்வளோ காசு ஆகுமோ அதை விட பார்த்தா கம்மியான ரேட்டுக்கு அவன் தண்ணியை வந்து மற்ற வயல்களுக்குலாம் சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா தண்ணி தூக்கிட்டு இருந்த ஆட்களோட அந்த வேலையும் பார்த்தா இழக்கப்படுது. இதுக்கப்புறம் இவன் மட்டும்தான் பார்த்தா அந்த இடத்துல எல்லா இடத்துக்கும் தண்ணியை பார்த்துனா அதுலேருந்து வருமானத்தை எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த கதையிலேருந்து நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், அதாவது நம்ம நம்மளே நம்பணும். முதல்ல நம்ம சுற்றி உள்ள ஆட்கள் வந்து இதை செய்யாத அதை செய் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, நம்ம அதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தோம்னா லாஸ்ட் வரையும் பார்த்தா உருப்படவே முடியாது. சில விஷயம் உங்களுக்கே கரெக்டுன்னு தெரியும், தயவு செய்து அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிருங்க. இதை செய்யலாம் அப்புறமேல் செய்யலாம், இல்லை 10 நாளைக்கு அப்புறம் செய்யலாம், இல்லை 1 வருஷத்துக்கு அப்புறம் செய்யலாம் சொல்லி தயவுசெய்து போஸ்ட் பண்ணே பண்ணாதீங்க, அந்த விஷயத்தை அப்படியே செஞ்சு முடிச்சிருங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில நம்ம சில இதுக்கு ரிஸ்க் எடுத்தே ஆகணும். உதாரணத்துக்கு நம்ம கையில் ஒரு 10 ரூபா இருக்குது, அந்த 10 ரூபா ரிஸ்க் எடுத்து நம்ம ஏதோ ஒரு புது விஷயம் பண்ணுறோம். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது 10 ரூபா கிடைக்கலாம், 100 ரூபா கிடைக்கலாம், 1000 ரூபா கூட கிடைக்கலாம். ஆனால் அந்த 10 ரூபா ரிஸ்க் எடுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கொஞ்சமாவது வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க கற்றுக்குங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் சில பேர் வந்து ஃபெயிலியரை பார்த்து பயப்படுறாங்க. எதுக்கு தான் வந்து ஃபெயிலியரை பார்த்து பயப்படுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக இது வரையும் தெரியவே இல்லை. நம்ம இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதாவது மேக்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். நம்ம ஏதோ விஷயம் பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக அதை சக்ஸஸ் ஆகலாம், ஃபெயிலியர் ஆகலாம், ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா 0.5 ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. ஸோ நம்ம எப்போ அட்டெம்ட் அதிகப்படுத்துகிறோமோ, உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு வாட்டிலே வந்து சக்ஸஸ் எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு 10 வாட்டி ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக அதில் 5 வாட்டி சக்ஸஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அந்த 10 வாட்டி ட்ரை பண்ணும்போது 5 வாட்டி ஃபெயிலியர் வரும், அதை கடந்து போனதான் பார்த்தா நம்ம சக்ஸஸை ரீச் பண்ண முடியும். வாழ்க்கையில் புதுசான விஷயங்களை செய்யறதுக்கு தயவுசெய்து தயங்கவே தயங்காதுங்க, தயவுசெய்து தைரியமாக செய்யுங்க. சக்ஸஸோ ஃபெயிலியரோ உங்களை சுற்றி உள்ளவங்க என்ன சொன்னாலும் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க, கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நீங்கள் சக்ஸஸை நோக்கி தான் போவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் லைஃப் அஹெட்.